ஆரணியில் போலீசாரை ஊர்வலமாக சென்று அவதூறாக பேசிய விசிக மாவட்ட செயலாளரை கைது செய்ய ஏழு தனிப்படை போலீசார் களமிறங்கியிருக்கின்றனர். விசிகாவினர் போலீசாருக்கு எதிராக தகாத வார்த்தைகளால் கோஷம் எழுப்பியதன் பின்னணி என்ன? ஏற்கனவே போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் சிக்கி பிணையில் வந்த விசிகா மாவட்ட செயலாளர் மீண்டும் ஊர்வலமாக சென்று தகாத வார்த்தைகளால் கோஷமிட்டுள்ளார். ஐம்பதிற்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பாய்ந்துள்ள நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் அமைந்துள்ளது. அதன் அருகிலேயே சின்னக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமாக கட்டடம் ஒன்று உள்ளது. இந்நிலையில் விசிகாவினர் தனது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக சின்னக்கண்ணன் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் சின்னக்கண்ணன் தங்களை தரக்குறைவாக பேசியதாக விசிகாவினர் பதிலுக்கு புகார் அளித்தனர். இந்த இரு புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக போலீசார் காவல் நிலையத்திற்கு இரு தரப்பையும் வரவழைத்தனர். அப்போது விசிகாவின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் மாக்கு பாஸ்கரன் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்தார். விசாரணையின் போது போலீசாரை ஒருமையில் மிரட்டியதுடன் அவதூறான வார்த்தைகளால் பாஸ்கரன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஸ்கரனின் இந்த அவதூறு பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவின. போலீசாரை அவதூறாக பேசியவரை கைது செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து போலீசார் விசிகா மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். கைதை கண்டித்து விசிகாவினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். நூற்றுக்கு மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைக்க போலீசார் அழைத்துச் சென்றனர். வேனில் அழைத்துச் சென்றபோது விசிகாவினர் வாகனங்களை சாலைகளில் இழுத்து போட்டு தடையை ஏற்படுத்தி தடுக்க முயன்றனர். அதனையும் மீறி போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி பாஸ்கரனுக்கு நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டது. பிணையில் வந்த பாஸ்கரனை ஆரணி டவுன் எல்லையில் இருந்து விசிகாவினர் திறந்த வெளி காரில் மாலை மரியாதையுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். திறந்த வெளி காரில் நின்று கொண்டு ஆரணி நகர் முழுவதும் ஊர்வலமாக வந்த பாஸ்கரன் மீண்டும் காவல்துறையினருக்கு எதிராக கேவலமாகவும் ஒருமையிலும் பேசி கோஷங்களை எழுப்பினார். ஊர்வலம் ஆரணி நகர காவல் நிலையம் முன்பு சென்றபோது போலீசாரை வம்பிழுக்கும் நோக்கத்துடன் தகாத வார்த்தைகளால் கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். நாய்களை நாய்களை படுத்துவோம், அம்பலப்படுத்துவோம்.
இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. இதன் எதிரொலியாக விசிக மாவட்ட செயலாளர் மாக்கு பாஸ்கரன் உள்ளிட்ட 50 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் ஜாமீனில் வெளிவர முடியாத சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் 7 தனிப்படை அமைக்கப்பட்டு தலைமறைவானவர்களை தீவிரமாக வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. 42 பேர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. 9 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. 42 அதில் 9 குற்றவாளிகளை நீ கைது செய்து ரிமாண்டு கொண்டு போகிறோம். 7 மீதி குற்றவாளிகளை தேடுறதுக்கு 7 தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. இதில் ஆரணி அருகே தச்சரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் கார்த்தி என்பவரை போலீசார் விசாரணைக்கு பிடித்துச் சென்றபோது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். ஆரணி நகர் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுவதால் 200 மேற்பட்ட போலீசார் நகர் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வழக்கு சம்பந்தமாக ஜெயிலில் இருந்து வந்த விசிக மாவட்ட செயலாளர் மா கு பாஸ்கரன் மீண்டும் அவதூறாக பேசியதால் தற்பொழுது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கில் சிக்கியுள்ளார்.